எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெறும் 5 நாளில் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பானம், அற்புதமான பானம், சித்தர்கள் அருளிய பானம், 100% கைமேல் பலன் தரக்கூடிய ஒரு பானம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பொருள்களை வச்சு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. முதல்ல சாதாரணமாக நீங்கள் பாத்திரத்தை வச்சு அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது இந்த சர்க்கரை வியாதிக்காரங்க, டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவராக டயட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு சாப்பிடவே மாட்டாங்க. ஆஹா, எனக்கு சர்க்கரை இருக்குது, சாப்பிட மாட்டாங்க. எதையுமே அப்படியே இருக்கக்கூடாது, சாப்பிடணும் ஹெல்த்தாக, அப்போ தான் உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதை நீங்கள் சாப்பிட்ற காலத்தில் முடிஞ்ச அளவுக்கு சுகரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சர்க்கரையினால் சர்க்கரை நோய் ஏற்படுதுங்கிறது முதல்ல ஒரு தப்பான விஷயம் அப்படின்னாலும் கூட, மன ரீதியாக அது ஒரு மாறாத கருத்து இருக்குது. ஸோ நீங்கள் இதை குடிக்கிற அந்த 5 நாளும் தயவுசெய்து உணவில் இனிப்பு சேர்த்துக்காதீங்க, அசைவமும் சேர்த்துக்காதீங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த எண்ணெயால் செய்யப்பட்ட சிப்ஸு, நொறுக்கு தீனி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, 3 செம்பருத்தி பூ நான் இப்போ போடுறேன். இந்த செம்பருத்தி பூ எல்லா இடங்களிலும் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 5 இதழ் செம்பருத்தி, 5 இதழ் செம்பருத்தி. எங்களுக்கு எங்கள் வீடு பக்கம் நாங்கள் சிட்டியில் இருக்கிறவங்க செம்பருத்தி பூ இல்லைங்கன்னா நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பூ பொடின்னு விற்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் அப்படி வாங்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அந்த செம்பருத்தி பொடியை போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த செம்பருத்தி பூ அந்த வாட்டரில் நல்லா இறங்கிக்கிட்டு இருக்குது. சில பேர் ஆவாரம் பொடி போடுவாங்க, ஆவாரம் பூ போடுவாங்க, அதெல்லாம் போடுவாங்க, அப்படி கூட பண்ணலாம். பட் இதுக்கு தேவையில்லை, வெறும் செம்பருத்தி பூ மட்டும் போடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் செம்பருத்தி பூ ஓரளவுக்கு அந்த வாட்டரில் அந்த எசன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிறது. இந்த சமயத்தில் தான் நீங்கள் சுக்கு பொடி, இந்த சுக்கு எப்படி சுத்தம் பண்ணி உபயோகப்படுத்தணுங்கிறத நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு. சுக்கை சுத்தம் இல்லாமல் போடாதீங்க, சுத்தப்படுத்தாமல் உடம்புக்கு கேடு வரும். பாருங்க இதனோட வண்ணமே மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஓகே ரைட், இப்போ இந்த சுக்கும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சுவைக்காக சர்க்கரை. நீங்க தானே இப்ப சொன்னீங்க சர்க்கரை வியாதிக்காரங்க சர்க்கரை சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு சுவைக்காக நான் இப்ப சர்க்கரை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பனங்கள் கண்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை வியாதிக்காரங்க பனங்கள் கண்டு சாப்பிடலாம், தப்பு கிடையாது. நான் இப்ப சர்க்கரை சேர்த்திருக்கேன், நீங்க வந்து பனங்கள் கண்டு சேர்த்துக்கோங்க. சாதாரணமா எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் பனங்கள் கண்டு விற்கும். இந்த சுக்கு வாசம் அப்படியே அடிக்குது பாருங்க. நீங்கள் எவ்வளோ ரூபா செலவு பண்ணியிருப்பீங்க, எதுவுமே நல்லா இருக்காது. ஆனால் இந்த ஒரு முறை கட்டாயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, நல்லா இது ஹீட் ஆகிட்டு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒரு கிளாஸ்க்கு. ஓகே, சர்க்கரை வியாதியை போக்கக்கூடிய அற்புதமான பானம், சூப்பர் பானம். நீங்க செஞ்சு பார்த்துட்டு ஒரு 5 நாள் இதை மட்டும் குடிங்க. எப்ப குடிக்கணும்னா மதியான வேளையில், மதியானம் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம். சாப்பிட்ட உடனே தேநீர் குடிக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா 3 மணிக்கு இதை குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பாலை அவாய்ட் பண்ணுங்கள், அசைவத்தை அவாய்ட் பண்ணுங்கள் இந்த 5 நாள் மட்டும். இதை காலையில் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா குடிக்கலாம். காலையில் சுக்குக்கு பதிலாக இஞ்சி சேர்த்து நீங்கள் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கட்டாயமாக உங்கள் உடம்பில் இருக்கிற டயபிட்டிஸ் நிச்சயமாக கண்ட்ரோல் ஆகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரியான அறிவுபூர்வமான மற்றும் மருத்துவ விஷயங்களை நீங்கள் அறிய நம் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.